ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன். சித்தடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சித்தினடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை வந்து சந்திக்கிறதுல என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தினடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய இறை நாமம் சிவபெருமானுடைய வாகனமான நந்தி பெருமான். நந்தி பெருமான் திருவடிகள் சரணம் என்கின்ற மந்திரத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க. நந்தி பெருமானை கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் எங்கிட்ட கேட்குறது உண்டு. புத்திர வாக்கியங்கள் கிடைக்காதவங்க நந்தியை விடாமல் கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக புத்திர வாக்கியங்கள் கிடைக்கும் என்பது அது ஒரு வாக்கு. அது மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. சிவனுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளும் நந்தி பெருமானுக்கும் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறது தான் வந்து ஒரு அது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். நந்தி வந்து சிவனுடைய தீவிர பக்தர். அதாவது நம்ம ஐயா சொல்லுவார், அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், உன் பக்தியில் நான் உனக்கு பக்தனாக மாறிவிடுவேன் அப்படின்ட்டு நமது மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் அடிக்கடி சில விஷயங்களுக்கு கேட்கும்போது இந்த வார்த்தையை உபயோகிக்கிறது வந்து நிதர்சனமான ஒரு விஷயம். அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு பக்தி வைக்கிறோமோ அந்த பக்தி மட்டும்தான் நம்மளை இறைவனுடைய பயணிக்க வைக்குது, இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வைக்குது. இந்த உலகத்தில் இறைவன் நேரில் வரதே கிடையாது, குருமார்கள் மூலியமாகத்தான் இறைவன் வருகின்றான். அப்போது குரு என்பவர்தான் நம் வாழ்க்கையில் வழிகாட்டவும் நம்மளுடைய இருளையும் நீக்கவும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தான். அதனால் ஒவ்வொரு மகான்களையும் நீங்கள் வணங்கம் போகும்போது நீங்கள் எதையுமே அவங்கக்கிட்ட கேட்கவே வேண்டாம், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்துடுவாங்க. சரி, இன்றைக்கி நம்ம நேரடியாக தொகுப்புக்குள்ளே போகலாம். இந்த காணொலியில் எல்லா பெண்மணிகளுக்கும் நான் ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்க போகுது. அதனால் பொறுமையாக எல்லாருமே இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கருமான்னு சொல்கிறது பல வழியில் வந்து ருத்ர தாண்டவம் ஆடும். ஆனால் ஓவர் பக்தினால் ஒரு மூன்று பெண்களுடைய உயிரே போச்சுன்னு சொல்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த நிகழ்வை இன்றைக்கி இங்கே கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். விபூதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷ குணம் ஒன்று இருக்குங்க. நல்லது நினைத்து விபூதியை கொடுத்தாங்கன்னா அது நல்லது நடக்கும், கெட்டது நினைத்து கொடுத்தாங்கன்னா கெட்டது நடக்கும்.
சரி, விபூதினால் எனக்கு நடந்த நல்லதை முதல்ல சொல்லிவிட்டு அதற்கப்புறம் இந்த தொகுப்புக்குள்ளே போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவனே பாசிட்டிவாக பேசணும், அதுக்கப்புறம் தான் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு வந்து வெள்ளிங்கிரிக்கு அடிக்கடி நான் போகக்கூடிய ஒரு பழக்கம். இப்போ நான் வந்து ஒரு மாத காலத்தில் இருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் போகிறதே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை. இந்த கோவிட்னால் போக முடியாத ஒரு சூழல். வெள்ளிங்கிரிக்கு போய் கும்பிட்டு அங்கே போய் அந்த மரத்துக்கடியில் போய் உட்கார்ந்தா எனக்கு அவ்வளோ ஆத்ம திருப்தி கிடைக்கும். என்னமோ ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் இறைவன்கிட்ட விட்டுட்டு வந்த எனக்கு ஒரு மன திருப்தி எனக்கு ஒன்று கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு உணவு கொடுத்துட்டு அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவனுடைய மலையை பார்த்துட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம். அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். நான் எப்பயும் போல் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு சிவ அடியார் வந்து மண் அள்ளி என் கையில் கொடுத்து வச்சுக்கோன்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். நான் பார்க்குறேன், ஒரு நிமிஷம் அவர் கொடுக்கும்போது கை மடங்கிச்சு. பிரித்து பார்க்குறேன், விபூதியாக இருக்குது. அவர் அள்ளி கொடுத்ததும் மண். அந்த விபூதி அவ்வளோ மனமாக இருந்ததுங்க. அப்படி ஒரு மனம், அந்த ஜவ்வாது கலந்த அந்த மனம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த விபூதி வைக்கும் போகும்போது எல்லாம் இனி அந்த விபூதி நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா சில விசேஷமான சில அனுகிரகம் விபூதிகள் கிடைக்கும் போகும்போது அதை சேகரித்து வைக்கிறதுன்னு சொல்கிறது என்னுடைய ஒரு வழக்கமான ஒன்று. அது இன்னும் என் வாழ்க்கையில் பசுமையாக இருக்குது. மண்ணை கூட விபூதியாக்கக்கூடிய வல்லமை குருமார்கள்கிட்ட இருக்குது. இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த விபூதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முதல் முறையாக தண்ணி பாட்டில் அடைச்சி வச்சு ஐயா வந்து நீங்கள் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லி கேட்கும் போது தண்ணியை குடித்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் முழுதும் வந்து விபூதி வந்து தெளிச்சிருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய பூஜை அறையில் ஏதாவது சில கோவில்களில் தானாகவே விபூதி தெளிச்சிருக்கும், அது எல்லாமே சேகரித்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு முறை தான் கிடைக்கும். சரி, இப்போ நேரடியாக நம்மளுடைய தொகுப்புக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் ரொம்ப சென்டரான பிளேஸில் வந்து ஒரு 3 பெண்கள் சேர்ந்து பியூட்டி பார்லர் ஒன்று வச்சுருந்தாங்க. அது எல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்கத்தில் அந்த பியூட்டி பார்லருடைய நேம் வருதுங்க. 3 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேர் வேண்டாம். அது வந்து அந்த கேஸ் வந்து இனியும் கோர்ட்டில் இருக்கிறதுனால நான் அதை பற்றி பேரை சொல்ல விரும்பலை. சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த 3 பெண்களும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறாங்க. நல்லா அமோகமாக போகுது. அதில் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாண நிச்சயம் பண்ண போகிறாங்க. அதனால் அந்த பெண்ணால் கடைக்கு வர்றது வந்து தவிர்த்துக்கிட்டே இருந்தது. 2 பேருமே பரவாயில்ல, நீ வந்து உன்னோட கல்யாண விதி பாரு, முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணும் அடிக்கடி வர்றது போகிறது அடிக்கடி வர்றது போகிறது இருந்துகிட்டே இருந்தது. திடீர்னு அந்த பியூட்டி பார்லரில் ஒரு வியாபாரங்கள் குறைய ஆரம்பிக்குது. அப்போது இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பெண்ணுக்கிட்ட இந்த 2 பெண்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வியாபாரம் வந்து குறையுது, இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்போது இந்த கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்க பார்த்திங்களா, அந்த பெண்ணுடைய வருங்கால கணவர் ஒரு யோசனை சொல்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கார், மாந்திரிகம் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து விபூதி கொடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும்னு சொன்னோம்னா, இவங்க 4 பேரும் சேர்ந்து உடுமலைப்பேட்டைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த மாந்திரிகர் தேடி, இன்னும் அந்த மாந்திரிகர் இருக்கார். நீ எத்தனை குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவர் அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல, ஆனால் இப்பயும் ஏதாவது ஒரு குடும்பத்தை அழிச்சு கொண்டு தான் இருப்பார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மாந்திரிகர், இவங்க 3 பெண்களும் போனவனே, பொதுவாக ஒரு பெண்ணை பார்த்தவனே ஒரு நேர்மையான ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவங்களுடைய அங்கங்களை பார்க்கக்கூடாது இல்லையா. இந்த மந்திரவாதி அந்த பெண்களுடைய அங்கங்களை பார்த்துருக்கார். அதில் ஒரு பெண்ணை பார்த்துட்டு கவனிச்சுட்டு அந்த பெண்ணை மட்டும் விபூதி வாங்கலை. இவர் விபூதி மந்திரிச்சு கொடுத்துருக்கார். கொடுத்த உடனே இவருடைய செல்ஃபோன் நம்பரையும் இவருடைய செல்ஃபோன் நம்பரை அந்த 2 பெண்கள்கிட்டையும் கொடுத்துருக்கார். ஏதாவது ஒன்று சந்தேகம்னா நான் கூப்பிடுங்க, இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விபூதியெல்லாம் தூவி விடுங்க, நைட்டுனா விபூதியை தண்ணியில் போட்டு குடிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பெண்களுக்கு ஒரு யோசனையே இல்லை. வியாபாரம் இல்லைன்னு சொல்லி போனவங்களுக்கு எதுக்கு விபூதி நைட்டு தண்ணியில் போட்டு குடிக்கணும்? இங்கே ஒரு கேள்வி வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அப்போது இது எல்லாமே நம்மளை வந்து கிறுக்கனாக்கக்கூடிய ஒரு செயல். இந்த 2 பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. வியாபாரம் பிக்கப் ஆகும், மறுபடியும் பிக்கப் ஆகுது.
மறுபடியும் வந்து இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனால் மூணு பேர் மறுபடியும் ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப நல்லா போச்சு, அருமையாக போச்சு. என்னுடைய மாமாவுடைய பொண்ணுக்கு கல்யாணம், அப்போ பியூட்டி அந்த மேக்கப் எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு, அதற்கு அதை பேசுறதுக்கு நானும் மாமாவும் இந்த மூணு பெண்களுடைய பியூட்டி பார்லர் கடைக்கு போகிறோம். போனவுடனே கருப்பு உருவம் ஒன்றுங்க, அந்த கடைக்குள்ளே கருப்பு உருவம் ஒன்று அந்த குபேர மூளைக்கு இந்த பக்கம் உட்காந்து கொண்டது, குத்த வச்சு உட்காந்து கொண்டது. எனக்கு பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சு அந்த பெண்ணு தண்ணி கொடுத்து தண்ணி கூட எங்கள் மாமாவை நானும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் மாமா வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெளியே வந்து நான் வந்து எங்கள் மாமாட்ட சொல்கிறேன், மாமா இந்த மாதிரி வந்து இந்த கடைக்குள்ளே ஒரு கருப்பு உருவ உட்காண்டிருக்கு வேண்டாம் வாங்கன்னு சொல்லி போனவொடனே அந்த பெண் அதை கேட்டுடுச்சு போல இருக்கு, இது எனக்கு தெரியல, பிறகுதான் தெரிய வந்தது. அப்புறம் ஒரு ஒரு எங்கள் மாமாவுடைய இப்போ பெண்ணுக்கு திருமணமெல்லாம் முடிஞ்சது. ஒரு நாள் வந்து என்னுடைய நண்பர்கள் மூலியமாக அதே நாங்கள் தேடி போன அதே அந்த பியூட்டி பார்லர் பண்ணி எங்களை தேடி ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்தது. வந்தோடனே அன்றைக்கி நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி கருப்பு உருவம் வந்து எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த பெண் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த மூணு பேரில் ஒரு ஒரு பெண், அந்த பொண்ணு தான் அந்த ஒரு லீடர் மாதிரி, அந்த ரெண்டு மூணு பேரில் அந்த பொண்ணு தான் லீடர் மாதிரி. என்னுடைய பார்ட்னர் பெண் வந்து இறந்துட்டா, அந்த மந்திரவாதிக்கும் அவளுக்கும் அஃபேர் ஆகி வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தூக்குல மாட்டி செத்து போயிடுச்சு. அதனால் வந்து நானும் இன்னொருத்தி தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மந்திரவாதிக்கிட்ட போயிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு அந்த பெண் வந்து எங்கிட்ட சொல்லிச்சு. உடனடியாக நமது மகான் கதிரேசன் ஐயா அவர்களை உடனடியாக நான் தொடர்பு கொண்டேன். ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, இதற்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது, மகனே நீ எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பெண்ணை போய் சொல்லிவிடு, இனி அந்த பெண் வந்து 15 நாளில் இறந்துடும், மாடு துரத்திட்டு வந்து கீழே விழுந்து அந்த பெண் வந்து இறந்துடும் அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே சொல்லிட்டேன். அதே மாதிரிங்க நமது அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரியே மாடு துரத்திட்டு வந்து கிராஸ்கட் ரோட்டில் கீழே விழுந்து அந்த பெண் இறந்து போயிடுச்சு. அப்போது இந்த பெண் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய செல்ஃபோன் அழைப்புக்கு அந்த மந்திரவாதி ஃபோன் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை போலீஸ் வந்து எப்பவுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு சந்தேகம், அந்த மூணாவது பொண்ணுக்கு சந்தேகம் வந்திருக்குது. அந்த மூணாவது பொண்ணு இந்த மந்திரவாதி, ஏன்னா இந்த அந்த மூணாவது பெண் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரவாதிக்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது இந்த பெண் போகலை பார்த்தீங்களா. அந்த பெண் ஒரு சந்தேகம் வந்து அந்த பெண் வந்து ஒரு சந்தேகம் வந்து என்னை தேடி வந்தது. வந்தவொடனே நான் மகான்கிட்ட கேட்டுட்டு என்ன, நான் எனக்கு தெரிந்த உண்மைகளில் சில விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அதை அடிப்படையாக வச்சு கேஸ் போட்டாங்க. அந்த பொண்ணு கேஸ் போடனே அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சவொடனே மூணே மாதம் இந்த பெண் தானாகவே தற்கொலை பண்ணிக்கிச்சு தூக்கு போட்டு. இதற்கு எல்லாமே காரணம் அந்த விபூதி தான். மாந்திரீகம் பண்ணக்கூடிய நபர்கள்கிட்ட குடும்ப பெண்களை அழைத்து செல்லக்கூடாது. இந்த தொகுப்பு மூலியமான்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மாந்திரீகம் பண்ணக்கூடியவங்க ஏவல் பண்ணக்கூடியவங்க இடத்துக்கு கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை, கல்யாணமான பெண்மணிகளை தயவு செஞ்சு யாரும் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஒரு விஷயத்தை கெடுக்கணும்னா இந்த விபூதியை வச்சு பண்ண முடியும். என்னால் அதை புரிந்து கொள்ள முடிஞ்சது, பார்க்க கண்ணுக்கு நேராக பார்த்தங்க. இனி அந்த கேஸ் போயிட்டுருக்கு. பேராசையால் உயிரை போச்சு, இதை துருவுனனால உயிரை போச்சு, கேஸ் கொடுத்தனாலையும் உயிர் போச்சு. கருமா பாருங்கள் எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் ரொம்ப வினோதமாக பார்த்தேன். நிறைய பேர் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து விபூதியை கொடுத்து விட்டு மனதை மாற்றி விட்டு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரியும், இந்த தொகுப்பு யாரோ பார்த்து கொண்டிருந்தா நான் சொன்ன சம்பவம் மாதிரியே சில பெண்மணிகளுக்கு நடந்திருக்கும், இல்லைன்னா மறுக்கவே முடியாது. அதனால் இறைவனுடைய ஆலயத்திலிருந்து, குருமார்களுடைய ஆலயத்திலிருந்து கொடுக்கக்கூடிய விபூதி இருந்தால் நீங்கள் கை நீட்டி வாங்குங்க. முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட விபூதி வாங்காதீங்க பெண்கள். நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், தேவையில்லாத இந்த மூணு பெண்களுக்கு நடந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்கும் பாருங்கள். நம்ம நாட்டில் பெண்களை வந்து ஒரு காட்சி பொருளாகவும்
ஒரு கேவலமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கு. இந்த மாதிரி இதுக்குள்ள கொடிய தண்டனைகள் கொடுக்கப்படும், அந்த மந்திரவாதிக்கு முறையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு நமது மகானவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு நேரம் வரணும், வரும்போது கண்டிப்பாக ஒரு கடுமையான தண்டனைகள் வந்து கிடைக்கும். இந்த சட்டம் வந்து விட்டுறலாம், ஆனால் இறைவன் விடவே மாட்டான். அதனால் முன்ன பின்ன தெரியாத நபர்கள்கிட்ட விபூதி வாங்காதீங்க. நான் தாழ்மையான ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தை. கெட்டது எப்படி வேணால் நம்மளை தேடி வரும். அப்போ நம்மளுடைய சில விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும். அதனால் நான் இந்த தொகுப்பை நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து சித்தனடிமை யூடியூப் சேனலில் பாருங்கள், தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, குருவே சரணம்.